வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஏஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் செப்டம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் ஸ்கேன் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவுக்கு வெளியே உலகின் இரண்டாவது மிகப்பெரிய இந்து கோயில் எங்கு கட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. நம்ம இந்தியாவுக்கு வெளியில் உலகத்துடைய மிகப்பெரிய, அதாவது முதல் மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடியாவில் அங்கோர்வாட் அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்டது. இப்போது இந்தியாவுக்கு வெளியில் உலகத்துடைய இரண்டாவது மிகப்பெரிய இந்து கோயில் அமெரிக்காவிலேயே கட்டியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு அவங்க வைத்திருக்க பேர் சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் கோயில் அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் BAPS சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னா, ஆன்மீக குருவான பகவான் சுவாமி நாராயணன் அவருக்கு தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னா, அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் தான் அங்கே கட்டியிருக்காங்க. இது அக்டோபர் 8ஆம் தேதி முறையாக திறந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டுலேருந்து 2023 அப்படி பார்க்கும்போது ஒரு 12 ஆண்டுகள் இதை கட்டியிருக்காங்க. ஒரு 12,500 பேர் இதை இணைந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா, எல்லாருமே தன்னார்வலர்கள், அவங்களாவே இணைந்து வந்து கட்டியிருக்காங்க. அமெரிக்கா முழுவதும் இருக்கிற தன்னார்வலர்கள் இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அடுத்தது, ஊராட்சி துறையில் நிகழும் புகார்களை தெரிவிக்க தமிழகத்தில் அமைக்கப்பட்ட அழைப்பு மையம் எது? இதற்கான ஆன்சர் ஊராட்சி மணி. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது, இப்போ உங்கள் ஏரியாலேயே நிறைய குப்பை கூளங்கள் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் சிஎம் செல்லுக்கே எழுதலாம். அதாவது சிஎம் செல் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாடு சிஎம் செல் அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, அதிலே நீங்கள் தேடி நீங்கள் எழுதலாம். அதில் உங்களுடைய குறைகள் எல்லாமே நீங்கள் வந்து எழுதலாம். ஆனால் கிராம பகுதிகளில் இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் வசதி எல்லாம் இல்லாதவங்களுக்கு, இல்லை அப்படின்னா வயசான ஒருத்தங்க, அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா, அவங்க அந்த புகாரை எங்கே பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஊராட்சி மணி அப்படிங்கிற ஒரு அழைப்பு மையத்தை நம்முடைய தமிழக முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. இது மனுநீதி சோழன் இருக்கார்ல, அவருடைய ஆராய்ச்சி மணியை மையமாக வைத்து தான் தொடங்கப்பட்டது. அதனால தான் ஊராட்சி மணி அப்படின்ற மாதிரி ரைமிங்காக பேர் வச்சுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் 155340 அப்படிங்கிற அழைப்பு எண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கால் பண்ணி அவங்களுக்கு என்ன குறை ஊராட்சித்துறை சம்மந்தமானது இருக்குது அப்படின்னா அப்படிங்கிறத அவங்க நேரடியாகவே சொல்லிக்கலாம். அப்போது இணையதளங்களில் புகார்களை பதிவு செய்ய முடியாத கிராம பொதுமக்களுக்கு தான் இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல், பொதுமக்கள் அவங்க கிராம ஊராட்சிகளுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை இனிமேல் ஆன்லைன் மூலமாகவே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக ஒரு வெப்சைட்டையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வந்து டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட், இதன் மூலமாக எல்லாம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் வேலூர். முதல்ல குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு பிடித்தமான மாதிரி இந்த வகுப்பறைகளை எல்லாம் உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 6,000 வகுப்பறைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழக அரசுடைய ஒரு இலக்கு. அப்போது இதற்கான ஒரு திட்டம் தான் இந்த குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது. இதற்கான அடிக்கல் இந்த ஆண்டுடைய பிப்ரவரி 1ஆம் தேதி வேலூருடைய காட்பாடி நகரில் வந்து, காட்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து அடிக்கல் போட்டிருந்தாங்க. அப்போது ஊராட்சி பகுதிகளில் 6,000 வகுப்பறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு நம்முடைய தமிழக முதல்வர் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதல் கட்டமாக 37 மாவட்டங்களில் 1,000 வகுப்பறைகளை திறந்திருக்காங்க. இந்த மாதிரி குழந்தை நேயமாக உருவாக்கி அதை அமைச்சிருக்காங்க. ஓகேவா, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தான் இதை கட்டியிருக்காங்க. ஓகே, இந்த குழந்தை நேய சிறப்பு அமைப்புகள், அதாவது இந்த பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி சிறப்பு அமைப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்த்தப்பட்ட மேற்கூரை, ரொம்பவே உயரமான மேற்கூரை, அவங்க தலை தட்டாது, அவங்க கை உயர்த்தினாலுமே தட்டாது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விசாலமான தாழ்வாரம், அந்த மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப காற்றோட்டம் மிக்க ஜன்னல் வசதிகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க எல்லாமே ஆடி ஓடி அங்கங்கே நடந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அதுக்காக வழுக்காத தரைகளையுமே அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கற்றலை ஊக்குவிக்கிற மாதிரி சுவர் ஓவியங்கள், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை பாடம், அதுவுமே சுவர்கள் எல்லாமே வரைஞ்சிருப்பாங்க. ஏதாவது கதைகள், நன்னறி கதைகள் எல்லாமே வரைஞ்சி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க சின்ன குழந்தைகளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஏசிக்கிரமில் TNPSC-க்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் உருவாக்கியிருக்கோம். இதில் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரிசிப்ட் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். இந்த புத்தகத்துடைய மொத்த விலை 5500 ரூபாவாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்கனால நீங்கள் 4400 ரூபாய்க்கே மொத்த புத்தகத்தையுமே வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, அடுத்த ஆண்டு இராணுவ தின அணிவகுப்பு எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி டே பரேடு இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்னோ, உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரான லக்னோவில் தான் நடைபெற போகுது. ஒவ்வொரு வருஷமே இந்த இராணுவ தின அணிவகுப்பு ஜனவரி 15ஆம் தேதி டெல்லியில் தான் நடைபெறும். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா நம்ம டெல்லியிலேயே நடத்தணும் அப்படின்னா நிறைய பேர்னால் வந்து பார்த்து அதை பார்க்க முடியாது. அப்போ நம்ம இந்தியா முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் அதை நடத்தணும் அப்படின்னா நிறைய பேர்னால் பங்கேற்க முடியும், நிறைய பேர்னால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆண்டு இந்த இராணுவ தின அணிவகுப்பு வந்து பெங்களூரில் தான் நடைபெற்றது, கர்நாடகாவுடைய தலைநகரான பெங்களூரில் தான் நடைபெற்றது. அப்போ அடுத்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க லக்னோவில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஜனவரி 15ஆம் தேதி தான் நடைபெறும். அடுத்தது, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பேருந்து எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் எரிபொருள் அந்த செல் மூலமாக இயங்குகிற முதல் பேருந்து நம்ம இந்தியாவிலேயே முதன் முதலாக டெல்லியில் தொடங்கி வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. இந்தியன் ஆயில் நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாலே இந்தியன் ஆயிலுடைய லோகோ இருக்கும். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஆண்டுக்குள்ளாடி 15 ஹைட்ரஜன் பேருந்துகள் வாங்கிறதுக்காக நம்முடைய மத்திய அரசு திட்டம் வகுத்திருக்காங்க. இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா மத்திய பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஆன ஹர்தீப் சிங் பூரி தான் இதை தொடங்கி வச்சுருக்காரு. ஓகே, இதை யார் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் மத்திய பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில ஷார்ட் நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் முதன் முதலாக கலங்கரை விளக்கம் திருவிழா வந்து கோவாவில் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இதை யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் நீர் போக்குவரத்து துறை அமைச்சரான சர்வானந்த சோனோவால் அவர் தான் இதை தொடங்கி வச்சுருக்காரு. இதில் கூட யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த அமைச்சர் யார் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சீனாவில் ஹவுன்சோ அப்படிங்கிற நகரில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுருக்கு. இதில் நம்ம இந்தியாவுடைய வீரர்கள் நிறைய பேர் தங்கம் வெள்ளி வெண்கலம் இந்த மாதிரி நிறைய ஜெயிச்சுட்டே இருக்காங்க. நம்ம டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த விளையாட்டு வீரர்கள் அல்லது வீராங்கனைகள் எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மகளிர் பிரிவில் நம்ம இந்திய பெண்கள் அணி, நம்ம இந்திய மகளிர் அணி பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தான் இந்திய அணி தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அதில் விளையாடினாங்க அப்படின்னா மனு பாக் இதில் பாருங்கள், மனு பாக்கர், அதுக்கப்புறம் ஈஷா சிங், அதுக்கப்புறம் ரிதம் சங்வான், இவங்க 3 பேருமே இதில் விளையாடியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தனிநபர் பிரிவில் அப்படி பார்க்கும்போது துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு இன்னொரு தங்கத்தை ஒருத்தங்க வென்று கொடுத்துருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா சம்ரா ஸ்விஃப்ட் கவுர் அப்படிங்கிறவங்க. இவங்க 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எந்த பிரிவில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஓகேவா? அதனால் அதுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஆனால் இவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் ட்ரோன் சக்தி அப்படிங்கிற ஒரு கண்காட்சி, இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காசியாபாத்தில் தொடங்கி வச்சுருந்தாங்க. நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர் தான் இதை தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேவா? நம்ம விமானப்படையுடைய தலைமை தளபதி யார் அப்படின்னா விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இந்திய இராணுவ படை இருக்கா அதோடைய தலைமை தளபதி யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீரகங்கா துர்காவதி புலிகள் காப்பகம், இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது நம்ம இந்தியாவுடைய 55வது புலிகள் காப்பகம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது மத்திய பிரதேசத்துடைய 7வது புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே அதிகம் புலிகள் இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் தான். இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான். இப்போ ரீசெண்டாக 54வது புலிகள் காப்பகம் தோல்பூர் கரோலி புலிகள் காப்பகம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அது ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா? வீரகங்கா துர்காவதி புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது, அதுவே தோல்பூர் கரோலி புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்தது இம்பார்ட்டன் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி இன்றைய தினம் தான். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சுற்றுலா மற்றும் பசுமை முதலீடுகள் அப்படிங்கிறது. ஓகே, இதில் உலக அளவில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சுற்றுலாத்துறையில் 10ல் ஒருத்தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதாவது உலகத்தில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 10ல் ஒருத்தங்களுக்கு சுற்றுலாத்துறையில் தான் வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம ஐநா சபையுடைய WTO அதாவது வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு
இப்போ நமக்கு WHO அப்படிங்கிறது ஹெல்த்துக்கு இருக்கா, அதே மாதிரி இந்த டூரிசம் இருக்குல்ல இந்த சுற்றுலா, அதுக்காக வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போது WTO அப்படிங்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஓகேவா, உலக வர்த்தக அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த அமைப்பு இருக்குல்ல அதை வந்து UNWTO அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎன் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான், ஓகேவா, அந்த ஐநா சபை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். ஓகே, இப்போது இந்த வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் இதோடைய தலைமையகம் ஸ்பெயினுடைய தலைநகரான மேட்ரிட் நகரில் தான் இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது, நம்ம தமிழ்நாடு சுற்றுலா கொள்கையை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை 2023, இது என்ன இந்த மாதிரி ஒரு கொள்கை அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணி நம்ம இவ்வளோ காலத்துக்கு குறிப்பிட்டு பார்க்கும்போது, இந்த திட்டமெல்லாம் பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை வளர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்ட விளக்கம் தான் இது, ஓகேவா. இதில் பாருங்கள், இது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுலாத்துறையில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 20,000 கோடி ரூபாயை முதலீடுகளாக ஈர்க்கிறதுக்காக நம்முடைய தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றுலா திட்டங்களுக்கு தொழில் அந்தஸ்து வந்து வழங்கியிருக்காங்க, ஓகேவா. அப்போ பாருங்கள், இப்போது சுற்றுலா அப்படிங்கிறது தனியாக இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் மானியங்கள் தான் கிடைக்கும், கொஞ்சம் காசு தான் ஒதுக்க முடியும். ஆனால் சுற்றுலா அப்படிங்கிறது ஒரு தொழில் அப்படின்னு அது தொழிலுக்குள்ளாடி கொண்டு வரும்போது அதற்கு நிறைய மானியங்கள் ஒதுக்க முடியும். அதனால் நம்முடைய தமிழக அரசு அதை தொழில் அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றுலா அப்படிங்கிறது நம்ம சும்மா கோயில், அதுக்கப்புறம் குளம், அதுக்கப்புறம் பீச்சு பார்க் அப்படின்னு சுற்றுறது மட்டும் கிடையாது, நிறைய விதமான சுற்றுலா இருக்குது, ஓகேவா. இப்போ வந்து மருத்துவ சுற்றுலா, அதுக்கப்புறம் கல்வி சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரி நிறைய விதமான சுற்றுலாக்கள் இருக்குது. நம்ம தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 12 சுற்றுலா பிரிவுகளுடைய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தான் இந்த தமிழ்நாடு சுற்றுலா கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிலைப்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்கள் மற்றும் வழித்தடங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதென்ன அப்படின்னா, இப்போ ஒரு சுற்றுலாத்தலம் உருவாக்குறாங்க அப்படின்னா அதற்காக இயற்கை அழிக்காமல் உருவாக்குவாங்கல்ல, அதுதான் நிலைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அர்த்தம், ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா, சுற்றுலா திட்டங்களுக்கு ஒற்றைச்சாளராக அனுமதி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதென்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சுற்றுலா தொடர்பான ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு 4-5 பேர்கிட்ட அனுமதி வாங்கி அங்கே போய் இங்கே போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக வெப்சைட் மூலமாக ஒரேடியாகவே நீங்கள் மொத்தமாகவே பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம், ஓகேவா. அப்போ ஒற்றை சாளர அனுமதி அப்படிங்கிறது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தீம் பார்க் ஒன்று சென்னையுடைய புறநகர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பில் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் டிஸ்னி தீம் பார்க் இருக்குல்ல, இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் டிஸ்னியுடைய தீம் பார்க், இது மாதிரியே இது அமைக்கப்படும் அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் top 100 கண்டஃபர்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கான மொத்த கண்டஃபர்ஸும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஓகேவா, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவுக்கு வெளியே உலகின் 2வது மிகப்பெரிய இந்து கோயில் எங்கே கட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, ஊராட்சி துறையில் நிகழும் புகார்களை தெரிவிக்க தமிழகத்தில் அமைக்கப்பட்ட அழைப்பு மையம் எது? இதற்கான ஆன்சர் ஊராட்சி மணி. அடுத்தது, குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் வேலூர். அடுத்தது, அடுத்த ஆண்டு இராணுவ தின அணிவகுப்பு எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பேருந்து எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கேட்ட கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.